அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மீண்டுமாய் ஒருவிசை கூட உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான கால வேளையில் நாம் கர்த்தருடைய சமூகத்துக்கு நேராக கடந்து வந்திருக்கிறோம். காலை தோறும் அவருடைய கிருபைகள் புதியவைகள் என்று சொல்லியிருக்கிறது. இந்த நாளிலேயும் ஒரு வசனத்தை வாசித்து தேவ சமூகத்துக்கு நேராக நம்மை அர்ப்பணிப்போமா? ஹாலேலூயா. எடுத்து வாசியுங்கள், பார்க்கலாம், சேர்ந்து வாசிப்போம். ஸ்தோத்திரம். சங்கீதங்களின் புஸ்தகம் 40வது சங்கீதம் 1வது வசனத்தை நாம் வாசிப்போம். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். ஆமென். ஹாலேலூயா. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். ஆம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்கும் போது பொறுமையோடு கர்த்தருக்கென்று காத்திருக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஹாலேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது என்று வேதம் சொல்லுகிறது. பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த உத்தமத்தை காத்துக்கொள்ளத்தக்கதாக கால வேளையில் பொறுமையோடு கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருப்போமா? ஆத்திரமான அலுவல்களுக்கென்று கடந்து செல்லலாம், கடமைகள் ஏராளம் இருக்கலாம், ஆனாலும் ஆண்டவருடைய பாதத்தில் பொறுமையோடு காத்திருக்கும் போது அவர் நம்மிடமாய் சாய்ந்து நம்முடைய கூப்பிடுதலை கேட்க ஆவலோடு காணப்படுகிறார். ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஸ்தோத்திரம். அருமையான தேவ பிள்ளைகளே, பொறுமை என்று சொல்லும்போது எவ்வளவோ காரியங்களை நாம் பொறுமையை இழந்து செயல்படுகிற வேளைகள் உண்டு. ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கும்போது, அதிலேயும் காலை வேளை என்று சொல்லும்போது, இன்னும் அதிகமாய் பொறுமையோடு காத்திருக்க வேண்டிய அவசியமாக இருக்கிறது. இந்த நாளுக்குரிய நன்மைகள் ஆசீர்வாதங்களால் என்னை நிரப்பும் ஆண்டவரே. நம்முடைய சமூகத்தில் பொறுமையோடு காத்திருக்கிறேன். என்னுடைய அவசர புத்திகளை விட்டுவிட்டு அவசரமான அலுவல்கள் செய்ய வேண்டியது உண்மைதான். ஆனாலும் பக்தன் சொல்லுகிறான், உடைய வேதத்தில் உள்ளதான ரகசியங்களை பார்க்கும்படி என்னுடைய கண்களை திறந்திருளும் என்று சொல்லுகிறான். மாத்திரமல்ல, இந்த வேத வசனத்தை தியானிக்கும்படிக்கு குறித்த ஜாமங்களுக்குள்ள என்னுடைய கண்கள் விழித்து கொள்ளும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கடமைகளை செய்ய வேண்டியது உண்மைதான். அந்த கடமைகளை செய்வதற்கு முன்பதாக நமக்கு தெரியும், இவ்வளவு நேரத்தில் என்னுடைய கடமை ஆரம்பித்தால்தான் அது குறிப்பிட்ட நேரத்தில் செய்து தீர்க்க முடியும் என்று சொல்லி அதற்கு முன்னதாக எழும்பி தேவ சமூகத்திலே காத்திருக்கலாமே. அப்போது பொறுமையோடு செயல்பட முடியுமே. ஹாலேலூயா. அப்படி பொறுமையோடு இருந்தால்தான் கர்த்தர் நம்மிடமாய் சாய்ந்து நம்முடைய கூப்பிடுதலை கேட்பார். சந்தேகமே இல்லை. ஒரடி பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஜபத்துக்கு நேராய் கடந்து செல்வோமா? ஆண்டவரே, ராமுழுதும் பாதுகாத்தீர். இந்த கால வேளையில் உம்மை துதிக்கும் துதியோடு எழும்ப கிருபை செய்தீர். எத்தனையோ மக்கள் எழும்ப முடியாதபடி படுத்த படுக்கையில் இருக்கும்போது பலவீனத்தினால் தாக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் போது இந்த அடிமையாகி என்னை, ஹாலேலூயா, என்னுடைய குடும்பத்தையும் நீரை மட்டுமாய் பலப்படுத்தி தாங்கினீரே என்று சொல்லி நன்றி நிறைந்த இருதயத்தோடு கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹாலேலூயா, ஹாலேலூயா. பாடலை பாடுவோம். பாடுகீரேன் என் இருதயத்தை பலிபீடத்தில் முற்றுமாக, பாடுகீரேன் என் இருதயத்தை பலிபீடத்தில் முற்றுமாக, கண்களுடன் செவியோடே வாயும் கை காலுமாக, கண்களுடன் செவியோடே
காலையிலே என்னை காண்போர் உம்மை காண உம் சாயல் என்னில் வேண்டும் என்னை காண்போர் உம்மை காண உம் சாயல் என்னில் வேண்டும் தந்திடுவீர் தாழ்மையையும் பொறுமையுடன் அன்புமாக தந்திடுவீர் தாழ்மையையும் பொறுமையுடன் அன்புமாக ஆயத்துமாய் வைத்து கொள்ளும் ஆசையுடன் சந்திக்கவே ஆயத்துமாய் வைத்து கொள்ளும் வாழ்த்துகிறேன் ஏசு ரஜா வாழ்த்துகிறேன் இக்காலையிலே வாழ்த்துகிறேன் ஏசு ரஜா வாழ்த்துகிறேன் இக்காலையிலே. ஆம் அருமையான தேவ பிள்ளைகளே, பக்தன் அருமையாய் பாடியிருக்கிறான், ஆண்டவரே என்னை காண்போர் உம்மை காண வேணும், அதற்கேற்ற சாயல் என்னுடைய வாழ்க்கையில் வேணும்ப்பா, இந்த கால வேளையில் அது கேட்ட கிருபைகளை தாரும் என்று சொல்லி ஆண்டுடைய சம்புத்திரை கேட்போமா. தந்திடுவீர் தாழ்மையையும் பொறுமையுடன் அன்புமாக. ஹல்லேலூயா. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என்னுடைய கூப்பிடுதலை கேட்டார் என்று சொல்லி அருமையான தேவ பிள்ளைகளே, நாமும் சாட்சி பெறத்தக்கதான விதத்தில் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஜெபிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அருமை தகப்பனே, எங்கள் ஆத்தும நேசரே, நறுமையான கால வேளையில் ஹல்லேலூயா பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுதென்ற வேத வசனத்தின் படி ஆண்டவரே சோதர பக்தனாகி தாவிது சொல்கிறான், கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என்னுடைய கூப்பிடுதலை கேட்டார் என்று சொல்லி பிள்ளைகளாகி நாங்கள் ஒவ்வொருவரும் உடைய சமூகத்தை நாடி வந்திருக்கிறோம். தூர இடங்கள்ல இருந்து ஆங்காங்கே கேட்கிற பார்க்கிற ஆண்டவரே ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் எதை எதையெல்லாம் உடைய சமூகத்திலே பொறுமையோடு கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அந்த கூப்பிடுதலை கர்த்தர் கேட்டு பதிலளிப்பீராக. ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படியே கிரியை செய்கிற அன்புக்காக கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து கிரியை செய்யும் ஆசீர்வதியும் இந்த நாளுக்குரிய சகல நன்மைகளாலும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. தேவைகளை சந்தியும் குறைவுகளை நிறைவாக்கும் சுகம் பலன் ஆரோக்கியத்தை தாரும். தடைகள் மாறட்டும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழு உளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.